是那个人吗？DJ Raja King, the coming up song will be rocking the floor very soon. No college, no office, no meeting, no tension. Go shopping, go chatting, go clubbing and dancing.
வத்தலக்குண்டு வத்தலக்குண்டு ஏறுமா ஏறுமா பண்ணக்காடி வத்தலக்குண்டு எல்லாம் ஏறுமா. நான் சீட்டு பார்த்து உக்கார உள்ளே உள்ளே போமா உள்ளே உட்காருமா போமா. டிக்கெட் எங்கேயே போனா எங்கே வத்தலக்குண்டா என்ன எடுத்துனே ஐம்பரூவா கொடுக்குறேன். என்ன அக்கா கொஞ்சம் உள்ளே உட்காந்துக்கலாமா? பஸ்ல ஏறிட்டேன், அஞ்சு மணிக்கெல்லாம் நான் அங்க வந்துருவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க மதனி பாத்துட்டாங்க. பழனி பஸ்ல மாறி ஏறிட்டேன் அதனாலதான். ஒண்ணும் இல்ல, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே. சாரிடா சக்தி, எனக்கு என்ன ஆசையா ஓடி வர்றதுக்கு? பொம்பளை பிள்ளை நானே இவ்வளவு தைரியமா இருக்கேன், நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? நீ பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். சக்தி நீ பஸ் ஸ்டாண்ட் கிளம்பிட்டியா? என்ன பேச்சு பேசுற நீ? நான் தான் வந்துட்டு இருக்கேன்ல. ஐயோ, உன் மகா சொல்றேன், நீ பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணு, நான் வரேன். ஏ இல்ல, நான் அப்புறம் பேசுறேன். தனோ பெருமாளப்பா, சக்தி பயலுக்கு மகா கிடைச்சது கணக்கா? இந்த வத்தல குண்டிலேயே எனக்கும் ஒரு வத்தலோ தொத்தலோ ஆக மணி அடிச்சிருச்சரா? ஒரு கொட்டாயிரம் போல ஏடா பெருமாள். ஏ ஒரு நிமிஷம்டா, சொல்றா சக்தி. மாப்பிள்ள எங்கடா இருக்க? நம்ம சென்ட்ராய் பெருமாள் கோயில் தானே இருக்கேன். டேய், நீ உடனே பஸ் ஸ்டாண்ட் வா. என்னடா மாப்பிள்ள, நீ பஸ் ஸ்டாண்டுக்கு ஓட, நான் இங்க வெயிட் பண்ணிருக்கேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? அதை விடுறா, என்னடா மேட்ரு? மகா பேசுனாடா, வர புதன்கிழமை அவங்க வீட்டில் பூ வைக்க போகிறாங்களாம். என்ன? ஆமாடா, எங்கேயாவது ஒரு ஊருக்கு போய் அங்கே ஒரு கோயிலில் தாலியை கட்டிட்டு எங்கள் அப்பா காலில் வந்து விழுந்துடலாம். எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், நம்மளை மனு சேர்த்துக்குவாருன்னு சொல்கிறாடா. என்னடா சொல்கிறா? வேணாம் வேணாம், நீ எவ்வளோ சொன்னேன் கேட்காம 2:30 வேல்முருகன் ஏறி வந்துட்டு இருக்கா. என்னது, கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா? 2 மணி நேரமாக செல்ஃபோன் வேறு நாட் ரீச்சபிள்னே வருதுடா. மணியை பாரு, 5 மேலே ஆச்சு. அந்த பஸ்ஸை வேற காணும், இது கிடையாது நீ வேற. சரி விடுறா, வாடா ஒட்டிய போட்டு பேசுவோம். நானே பஸ் வரலன்னு சொல்லிக்கிருக்கேன். சரி வாடா, மரம் விழுந்துருச்சு மண்ணு தெரிஞ்சிச்சுன்னு வாங்க, பஸ் வந்துருவா. பேசாம அவங்க வீட்லயே போய் போன கேட்டுருண்டா. டேய் மகா மாமா யார் தெரியல? கொடைக்கான இன்ஸ்பெக்டர் பேசிக்கா, அவங்க உத்தரம் பிடிக்காரங்க வேற. புரியுதா? இங்கடா விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோ, சங்கருத்துவம் ஆயிடி. ஆனா மகா நல்ல பிள்ளை, உன் மேல உசிரியே வச்சுக்கலாம். அந்த பிள்ளை சொல்ற மாதிரி செய்யா. டீ என்னடா மாப்பிள்ள, ஒரு நல்ல ஐடியாடா. திருப்பூர் மணி
நம்ம மன்னிட்டு பேசுகிறேன்டா. புரியுதா? நீயும் மகா முதல்ல திருப்பி இருக்கோங்களா? அங்கே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு பேசாமல் நாலஞ்சு நாள் கழிச்சு வாங்க. அம்மாவும் நான் பார்த்துக்கேன்டா. டே கேள்றா, புரியா பேசிட்டு இருக்க? இங்கே எந்த பிரச்சனைன்னு நான் பார்த்துக்கிறேன் போதுமா? உன்னை நம்பி வந்து அவங்க எவனையும் வேணாம்னு சொல்லிட்டு பெத்த அப்பா ஏத்தால விட்டு நீ மட்டும் போதுன்னு ஓடி வந்துட்டு இருக்கு. டே நீ பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? மகா வரட்டும்டா, நான் கன்வின்ஸ் பண்றேன். மாப்பிள்ள, ஒரு ஃப்ரெண்டாக இன்னொரு நாள் பார்க்கலனா கூட எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் தெரியுமா? இத்தனை வருஷமாக பெற்று வளர்த்த அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு என்னையை நம்பியிருக்க எங்கள் அம்மா விட்டுட்டு எங்கள் சந்தோஷம் எங்கள் வாழ்க்கை தான் முக்கியம்னு நாங்கள் ஓடி போயிட்டா? ஆ, அப்புறம் எங்களை பெற்று வளர்த்ததுக்கு என்னடா அர்த்தம் இருக்குது? இதெல்லாம் சரியில்லைடா. மகா வரட்டும். சரிடா, மணி ஆகிருக்குல்ல, பஸ் வந்துருச்சா? என்ன டைம் கீப் பண்ணிட்டு கேட்பான், வா போவோம். பெருமாள் எங்கடா இருக்க? டே நல்ல வேலைடா, என் மகன் இது ஆக்சிடன் லிஸ்ட் இல்லடா. நீ வண்டி எடுத்து உடனே கிளம்பி போனோம், பூபார் கிளம்பி போவா. பெரியவளுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ கோமு அம்மா. ஆமாப்பா. நான் அப்பா பேசுறேமா. சொல்லுங்கப்பா. அங்க மகா வந்தாலாமா? இல்லையப்பா, இங்க வந்து வரலையே, ஏன் என்னாச்சு? இல்லம்மா, சித்ரா விட்டு விசேஷம் சொல்லி கிளம்பி போனவ ஆளை காணாமா? அங்க எது வந்தாலாமா? இல்லையப்பா, அவ அந்த மாதிரி போய் சொல்லிட்டு போக மாட்டாளே. அவர் வேற ஊருக்கு போயிருக்காரு, நான் வேணா கிளம்பி வரட்டுமாப்பா? இல்லம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. தனியாவா போனா? ஆமாம்மா. சரி சரி, ஏதாவதுனா கூப்பிடுறேம்மா. சரிப்பா. என் தம்பி ஆதிக்கு ஒரு போன் பண்ணி பாரு. மாப்பிள்ள எங்கடா இருக்க? சரி, நீ அங்கே இரு, நானும் பெருமாள் வந்துட்டு இருக்கோம், வெயிட் பண்ணு. நாங்கள் பண்ணை காட்டுக்கிட்டு இருக்கோம்டா, நீ அங்கே இரு, நாங்கள் வந்துடுறோம். ஆ சரி சரி, வா மாப்பிள்ள. என்னடா சொல்கிறீங்க? டேய், பூம்பாறிலேருந்து காலையிலே கிளம்பி வந்தோம்டா. வாங்கடா, மகா குண்ணாகாதடா, வாங்கடா வீட்டுக்கு போய் பார்ப்போம், வாங்கடா. மத்தியானமாக வீட்டை விட்டு போன பட்ட புள்ள நேரமாக வீட்டுக்கு வரலன்னா ஆம்பளைக்கு ஆத்திர வரத்தான செய்யும். ஆமையா, பிள்ளைக்கு பூ வைக்கிற நேரத்தில் ஒத்தையில வெளியே அனுப்பலாமா? பொம்பளைக்கு அறிவு வேணாம். எங்கயா கேட்குறாங்க? ஏப்பா சக்தி, என்ன பண்ற நேரத்தில்? இல்லைப்பா, ஒரு வேலையா வந்தாங்க. சரி, லேட் ஆயிடுச்சு, அதான் இருந்து காலையில் போங்களான்னு நான் தான் பா கூப்பிட்டு. சரி, சாப்பிட்டு தூங்க. சரிப்பா. வாத்தியார் சிவசாமி வீட்டில்
பிள்ளைய காணமா மகாவ அங்க ஒரே சத்தமா கிடக்கு, என்ன ஏதுன்னு பாட்டு வந்துடுறேன். சரிப்பா, பாத்து கவனிச்சுக்கிறியா? சரிப்பா சரிப்பா சரிப்பா. என்ன நடந்திருக்கும் தெரியலையே. என்ன அங்க விசேஷம் எதுவும் இல்லையா? போய் சொல்லிட்டு எங்கேயோ போயிருக்குப்பா. அது என்ன அப்படி பொறுப்புலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏமாமா என்ன அது? ஏவாச்சார பிள்ளைய அது சத்தம் போட்டீங்களா? என்னைக்குப்பா என் பிள்ளைய வஞ்சிருக்கேன் நானு? என்ன பிள்ளை வளர்க்குறீங்க நீங்க? ஹலோ, யாரு? கொடைக்கானல் இன்ஸ்பெக்டர் ஆதி பேசுறேன். சித்ரா இருக்காங்களா? சித்ரா அம்மா தான் பேசுறேன். அவ தூங்குறா, சொல்லுங்க சார். இல்ல ஒண்ணும் இல்ல, உங்க வீட்ல விசேஷம் சொல்லி மகாலட்சுமி அங்க வந்திருந்தா. எது விசேஷமா? இங்க என்ன விசேஷம் இல்லையே சார். மகா அப்பா அப்பமே போன் பண்ணாரு, சித்ரா சொன்னாலே. இல்ல ஒரு நிமிஷம், சித்ராட போன் கொடுங்களேன். இல்ல சார், அவ தூங்கிட்டு இருக்கா. மேடம் ஒரு நிமிஷம் நீங்க கொடுங்க, நான் பேசுறேனே சார். நான் என்ன சொல்றேன் இல்ல சார், மகா இங்க வரல சார். சித்ரா அப்பா கூட அட்வொகேட் தான், காலையில ஸ்டேஷனுக்கு வர சொல்றேன். எதா இருந்தாலும் அங்க பேசிக்கங்க. ஏமாமா ஒன்னும் சரியா தெரியலையே. எங்க நீ சத்தம் மட்டும் எப்படியா? எதுவும் சொல்லலையே. என்னக்கா நல்லா யோசிச்சு சொல்லு. உண்மையை சொல்லுக்கா. வேற கொஞ்ச நேரத்துல போன்ல கிரிக்கி கரண்டா பேசுனா. என்ன அப்பா கூட சண்டை போடாத, உடம்பு நல்லா பாத்துக்கோமான்னு மனசுல இனத்தை வச்சுட்டு பேசுனான்னு தெரியலையப்பா. உள்ள வா முதல். எங்க உன்கிட்டே பொய் சொல்லிட்டு போயிருக்கேன்னா சிவசாமி நீ ஏன் மட்டும் பதட்டப்பட்டீங்கன்னா பொம்பளை பிள்ளைய தேடி என்னைக்கப்பா கண்டுபிடிக்கிறது? ஏமாமா ஏரியா பசங்கனால மகாலட்சுமிக்கு எதுவும் பிரச்சனை இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. பூ வைக்கிற நேரத்தில் என்ன நீ கேட்டுக்கிட்டு இப்படி? அதான் மாமா சொல்கிறேன், இந்த கல்யாணத்தை அவளுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? எங்க மாப்பிள்ளை பையனை பிடிச்சிருக்கேன்னு அவட்ட கேட்டியா இல்லையா? அவளை ஏன்டா நான் கேட்கணும்? நான் சொல்றதான் அவ கேட்கணும். ஏய் அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளோ பாஸ் இருக்காங்க தெரியுமா? ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஆட வேண்டியது, அப்புறம் இப்போ வந்து கத்த வேண்டியது. நைட்டே போலீஸ் தேட ஆரம்பிச்சிடும். மகா வேற ஓசலுக்கு தான் அடிக்கடி போன் பேசியிருக்கா. பேசாமல் நம்பரை மாத்திரு. சுரேஷ் நான் என்னடா தப்பண்ணேன் சார்? நான் எதுக்குற நம்பர் மாத்தணும்? என் மகா கொன்னும் ஆயிருக்காது, அவ கண்டிப்பா கால் பண்ணுவா. இதுக்கு மேலண்டா தூக்குவாங்களா? தூக்கட்டும்டா சார். எனக்கு என் மகா கிடைச்சா போதுண்டா. மாப்பிள்ள கவலைப்படாதடா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கிளம்புண்டா. போயிட்டே இரு. மகா கண்டிப்பாக கிடச்சிருவாடா.
நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சக்தி எங்கடா போன? ஆ, ராத்திரில எங்க போன சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷனு, அதான் இங்கே தங்கிட்டேம்மா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுனா முன்னாடியே தெரியும்ல, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. எழுத்து வீட்டில் மகா வேற காணுமா, அவங்க அக்கா கோமதி புலம்பி தீத்துட்டா, அந்த பாட்டி வேற கத்துக்கிட்டே இருக்கு. ஒன்னை வேற ஆளை காணும், இப்போ உன்னை பார்த்த அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. நீ ஒன்றும் பதறாதம்மா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைம்மா. கண்ணுகண்ணெல்லாம் செவந்து கிடக்குது, ராத்திரிலாம் தூங்காம காப்பி போட்டு முதல்ல தூங்குவா. கொண்டு வா. என்ன பிள்ளையோ, பெத்தவங்க கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அதான் கையிலேயே போனை வச்சு திரியறீங்களே, போன் பண்ண வேண்டியதானே. நல்ல ஊர்ல இருக்காடா, மிஸ் பண்ணி போறாத. இன்னைக்கு எப்படியா லவ் சொல்லிடுறா.
கண்ணாடி கோபியை பாடுறான். வந்துட்டான்டா கண்ணாடி கோபி. இனி கச்சேரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன பாப்பா எப்படி இருக்க? என்னவா மொறப்பு, நல்லாத்தான் இருக்கு. பாப்பம்ல ஆடுறா போடுறா போடுறா. வணக்கம் பாசு. மாப்பிள்ள கண்ணாடி கோபி 5 ரூபா கண்ணாடியை வச்சு என்ன அலப்புறம் பண்ணிக்காம. அசால்ட்டு 5 ரூபான்னு இருக்க தெரியுமா? 2 ரூபா தான்டா. எப்படி அமைச்சமா இல்லாம இருக்க கூடாதா? எப்படி எக்ஸ்போஸ் பண்ண பார்த்தல? தலையை வச்சு அமர்க்கல படுத்திட்டியடா. சும்மாவா? அதுக்கெல்லாம் கடுமையா உழைக்கணும் மாப்பிள. ஏடா இது ஓவரா இருக்கு. அவ்வாடா பாட்ட போடுங்கடா. பூவை கேட்டா குடி பூக்கள் தூவி கசக்குகிறாய்.
தவல் கிடைச்சாப்பா விசாரிச்சுதான் இருக்கேன். மதலகுண்டு, மதுரை, தேனி, ராமநாடுன்னு எல்லா ஸ்டேஷன் அலர்ட் பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரம் நல்ல தகவல் வரும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கு தான் சிவசாமி பிள்ளைய காலகாலத்தில் கட்டி கொடுக்கணும்ன்றது. என்னமா காலேஜ் அது இதுன்னு படிக்க வைக்கிறதுனால இப்போ இன்னைக்கு என்ன நிலைமை ஆகி போச்சு? கேட்டியா ஐயா? கொஞ்சம் வாங்க சொல்லுங்க ஐயா. மாமா எழுதின மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சரிங்க. உடனடி ஆக்ஷன் எடுங்க. சரிங்க போங்க. ஏய் மாப்பிள, சொந்த தாய் மாமன்ற எஃப்ஐஆர்லாம் தேவையாடா? என்ன மாமா, எது லீகலாக தானே செய்ய முடியும், உங்களுக்கு தெரியாதா? பேப்பர் எல்லாம் போட்டு அசிங்கப்படுத்துவாங்க மாப்பிள, புரிஞ்சுக்கடா முத. இதெல்லாம் ஒன்றும் வராது, நான் பார்த்துக்கிறேன். ஏய் சும்மா அழுதுகிட்டே இருக்காத, வாய் மூடு. பெத்த மனசு பதறத்தாங்க செய்யும். அதுக்காண்டி பேசாம கொஞ்சம் அமைதியா இருந்தா கால் காலம் கத்திட்டு இருக்க. ஏ மாமா வேற யார்ட்டே விசாரிச்சிங்களா? வர வழியில பறவை பொண்டாட்டி வசந்திய பார்த்தேன்ப்பா. நேத்து பழனி பஸ்ல மகா போறது மாதிரி இருக்குன்னு சொல்லிச்சு. உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கப்ப என்ன? நீ ராஜுரா வாங்க. ராஜுரா நீங்க ஒன்னு பண்ணுங்க, சொல்லுங்க. கொடைக்கானல இருந்து பழனிக்கு போற எல்லா பஸ்லையும் டிரைவர் கண்டிப்பா விசாரிங்க. சரிங்க. அந்த ரூட்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்றீங்க, நியூஸ் கலெக்ட் பண்றீங்க. மகாலட்சுமியோட செல்போன் நம்பர் வாங்கி அந்த கம்பெனி பஸ்ல கொடுக்குறீங்க. அப்படியே டீடைல் கலெக்ட் பண்ணுங்க. சரிங்க. ஒரு மிஸ்ஸிங் நோட்டீஸ் ரெடி பண்ணுங்க, நோட்டீஸ் போர்டில் போட்டு அப்படியே சிஆர்பி அனுப்புங்க. புரியுதா? இமீடியட்டா எல்லாம் வந்தாகணும். போங்க. ஏங்க ஞாயிற்றுக்கிழமை என்னங்க, நாளைக்கு ரெடி பண்ணி கொடுங்க, எனக்கு ரிப்போர்ட் வந்தாகணும். ஓகே சார். போங்க. என்னையா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணு பிள்ளையை காணாமல் போகிறது சாதாரண விஷயமா உங்களுக்கு? பாதிக்கப்பட்டவனு தான் ஏட்டி அந்த வழி தெரியும். உங்கள் வீட்டில் இப்படி சம்பவம் வந்துருந்துச்சுன்னா இப்படி தான் பேசிட்டு இருப்பீங்களா நீங்கள்? என்ன பேசுறீங்க? கொஞ்சம் பொறுப்பாக பேசுங்க. சரி வாங்க. டெய்லி பேப்பரில் வருது பார்த்தீங்களா, நியூஸு காணாமல் போனாங்கன்னு. அது நமக்கெல்லாம் நியூஸு, பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும். போலீஸ்னால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் ஏட்டையா, புரிஞ்சுக்கோங்க. ஏறுங்க. சரிங்க. சரி வாங்க. வாங்க உட்காருங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன என்கொயரி. நம்ம காலேஜில் படிக்கிற மகாலட்சுமின்ற ஒரு பொண்ணு நேற்று மிஸ் ஆயிருக்கு, அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட என்கொயரி பண்ணலான்னு வந்தேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, பிரின்ஸ்பாலும் இல்லை, இருந்தாலும் ஹாஸ்டலில் பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு வேணால் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஹாஸ்டல் இங்கேயே இருக்கு. இருக்குங்க. ஓகே சார், நான் பார்க்குறேன். ஆ தேங்க்யூ சார். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கொஞ்சம் என்கொயரி பண்ணிக்கலாமா? ஓகே தேங்க்யூ. என்ன பையனுக்கு மந்திர சுட்டாப்ல அலையறான்?
ஏப்பா சத்தி, என் பேத்தி மகாவை காணப்பா. என்னை அந்த பூம்பார பத்துல ஏத்தி விட்டுருப்பா. என்னாச்சு? நேத்து மத்தியான பூம்பாறையிலேருந்து கிளம்பியிருக்காப்பா. எங்க இருக்கா என்ன ஆனான்னு ஒன்னு தெரியல. பயமா இருக்கு சக்தி. அம்மாட்ட வேற கிளம்பும் போது என்னென்னமோ சொல்லிட்டு போயிருக்கா. அந்த பிள்ளை ஹசீனாவும் ஒன்னும் தெரியலன்றா. சக்தி நீதான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் விசாரிச்சு சொல்லணும்ப்பா. கவலைப்படாதீங்க, மக எங்கேயும் போயிருக்காது, வந்துடும். கிடைச்சிருவா? கிடைச்சிருவா? கவலைப்படாதீங்க, கிடைச்சிருவா, கவலைப்படாதீங்க. ஏமா, இங்க வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அவளுக்கு? தெரிஞ்ச சொல்லுமா? இல்ல மாமா, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒண்ணு இல்ல. பாப்பா, 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 ஹசீனா இல்லையா? என்னப்பா சக்தி? மகா காணாம போன விஷயமா? இன்ஸ்பெக்டர் ஹசீனா ஏதோ விசாரிக்கணுமா, கூட்டிட்டு வர சொன்னாங்க. நம்ம ஹசீனாவியா? ஆமா. சரி வா போ. எதுவும் தகவல் கிடைச்சா இமிடியா சொல்லுங்க. சொல்றேன் மாமா. உண்மை சொல்லு. மகாவை பார்த்து நாலு நாள் மேல ஆச்சு சார், ஃபோன் கூட பண்ணல சார். மகாவுக்கு வேற ஏதாவது லவ் கிவ் அப்படின்னு, இல்லை இந்த ஏரியா பசங்க கூட அப்படி இப்படி ஏதாவது? சார், சின்ன பிள்ளைகிட்ட போய் என்ன சார் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு? ஹலோ, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் சொல்லிட்டு இருக்கல, நீ சொல்லுமா. சார், மகா ரொம்ப நல்ல பிள்ளை சார், எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். சார், ஏதாவது தெரிஞ்சால் நானே கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட வர்றேன் சார். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பின்னால் ஏதாவது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, வேறு மாதிரி ஆயிரும். கிளம்புங்க. தம்பி, வேறு ஏதாவது தகவல் கிடைச்சா இம்மிடியட்டாக எனக்கு கனெக்ட் பண்ணுங்க, போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேடி கண்டுபிடிச்சு தகவல் சொல்கிறேன். ஆ, சரிப்பா. ஹலோ, என்னது? ம், ஓகே, நான் உடனே வரேன். சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், பண்ணிடுங்க. மகா மாமா வந்தாராம்ல, எதுவும் பிரச்சனையா? நான் மகா வீட்டுக்கு அவளை பற்றி விசாரிக்கிறக்காண்டி போனேன் மாப்பிள்ள. அவங்க வீட்டில் பார்த்தா பொண்ணை காணுன்னு எல்லாம் ஒரே அழுகை. திடீர்னு பார்த்தா மாமார் வந்துட்டாரு. என்னையை போய் அந்த அசினா பிள்ளைய கூப்பிட்டு வர சொல்லிட்டாரு. எனக்கு அப்படியே திக்கு திக்கு ஆகி போச்சு மாப்பிள்ள. என்ன செய்யறதே தெரியல. அந்த அசினா பிள்ளை வேறு ஏதோ உளறிடுமோனு ரொம்ப பயந்துட்டேன் மாப்பிள்ள. நல்ல வேலை மாட்டிக்கிறோன்னே நினச்சிட்டேன். மாப்பிள்ள, நம்ம மாட்டினா கூட பரவாயில்லடா, ஆனால் போலீஸ் மகாவை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்டா. மாப்பிள்ள, எனக்கு ஒரு டவுட்ரா, மாரியம்மன் கோயில் திரு கண்ணாடி ஞாபகம் இருக்கா உனக்கு? அதாண்டா 10-15 கண்ணாடியை போட்டு பம்மாத்து பண்ணி தெரிவானே, அவன் தாண்டா நம்ம மகா பிள்ளை சுற்றிட்டே தெரிஞ்சான். ஏய், அவன் ஒரு அட்டை கத்தி மாப்பிள்ள. அப்படி மட்டும் நினைக்காதரா, இப்பெல்லாம் காமெடிக்காரங்க தான் கத்தியை தூத்துறாங்க. கண்ணாடி கோபி வெறும் அட்டை கத்தி கிடையாதுரா. உனக்கு ஞாபகம் இருக்கா பரிமளம் தேட்டு வாசலில் கோபியோட ஃப்ரெண்டு உருண்ட ரவிய நம்ம மகா செருப்பு கழட்டி அடிக்கலையா? மாப்பிள்ள, அவங்க ரொம்ப மோசமானவங்கடா, எதுவும் செஞ்சிருப்பான் பயமா இருக்கலாம். இப்ப அந்த கோபி எங்கடா இருப்பான்?
ஹலோ, ஆ நான் ஸ்பாட்ல தான் இருக்கேன், பேசுறேன் பேச. உள்ளே வந்த அப்போ இது கண்ணாடி கோபின் தோப்பு வாரண்டி மாப்பு. டே கோபி வாடா, சக்தி கூப்பிடுறேன். ஏய், எங்க வந்து யார கூப்பிட்டு இருக்க? கை இல்லாதவன், கால் இல்லாதவன், ஏன் காசு இல்லாத கூட வரலாம். கண்ணாடி போடாம கோபி தோப்புக்குள்ள வந்துகிட்டு கரத்து கொடுத்துருக்கியா? தவறி வந்துட்டீங்க, தப்பிச்சு போங்கடா. வா கோபி. ஏய் போடா, நீயா போயிட்டுனா சமாதானம். நாங்களாம் அனுப்பி வச்சோம் சண்டை, எப்படி வசதி? வெட்டி அடிபட்டு சாப்பிடலாம். பள்ளி மண்டேன், எப்படி போட்டு போறேன் பாரு. இவங்க கூட்டத்துல என்ன பெரிய செய்ய காரணம் இருப்பானோ? ரவுண்ட் வேற போடுறியா? போட்டுருவானோ? பெருமாள்
இன்னைக்கு சனிக்கிழமை லீவு, நான் சண்டைக்கு போறதில்ல. டேய், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமடா. பெருமாள், நீ ஸ்கூல் படிக்கும் போதே மக்கு தெரியுதாண்டா. சனிக்கிழமை லீவுடா ஞாயிற்றுக்கிழமை சேர்த்தாண்டா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தான்டா. அத்தை கண்ணாடி. டேய் மகா எங்கடா? முத என் கண்ணாடி குடிங்க, அதான் நான் அப்புறம் பேசிக்கிடுவான். இப்ப சொல்றா மகாவில என்னைக்கும் அழிச்சிட்டா, இப்ப இருளாயிடா, கொஞ்ச நாள் இதான் நம்ம ஓடிக்கிறது. ஏய் உண்மையை சொல்றா, மகா எங்கடா? ஏய் உன்கிட்ட போய் நான் என்ன செய்ய போறேன்? பொம்பளை பிள்ளை இங்க தேடி வந்திருக்கேன், அவரு போய் தேடி பேரண்ணா. லூசு போயிடலாம், வெட்டியா வந்து ஏன்ட்ட பேசிருக்கேன், அவரு போய் தேடி பேரண்ணா. போங்கடா, ஏய் போடா பெருமாள், நல்லா முடி வளர்ந்ததுக்கு மூளை இல்லடா உனக்குலாம். போடா, தேடி வந்திருக்கேன் வேற. நல்ல மாப்பிள சத்தி, எதுவும் பிரச்சனைனா கூப்பிடுறா, எப்பனாலும் வந்து நிப்பேன். அந்த கோபி மாமா, என்னமாம்மா, காலைல தான் ஊர்ல இருந்து வந்தேன், மகாபிஷேகம் கேள்விப்பட்டேன், உண்மைதானா? வா உள்ள வா, பேசிக்கலாம். இல்ல இருக்கட்டும். உள்ள வா. போலீஸ் கிளீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? சொந்த வந்தவங்கிட்ட ஏதாவது சொல்லி அனுப்பிச்சு கேட்டீங்களா? வேற தகவல் ஏதாவது இருக்கா? வந்து பேசுங்கய்யா. இருக்கட்டும் த. ஏன் த, மகாக்கு வெளியில மாப்பிள்ள பாத்தீங்களே, ஒருவேளை மாப்பிள்ள பிடிக்கல கூட போயிட்டாலோ? அப்படி எல்லாம் இல்லையா, என் பிள்ளை அப்படியேப்பட்ட பிள்ளை இல்லையா. நீங்க தான் சொல்லிக்கிறீங்க, ஊர்ல வேற மாதிரில பேசிக்கிறாங்க. இங்க பாருங்க, கண்டபடி வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. வாமா சமூக சுந்தரி, நாங்க வாய்க்கு வந்தபடி பேசுறமாக்க, ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமில? மகா ஒருத்தர் கூட ஓடி போயிட்டான்னு பேசிக்கிறாங்க. டேய், மகா பத்தி பேசுறது உனக்கு அறிவே இல்லடா, போடா போடா. மாம்ஸ் ரொம்ப கோவப்படுற, கோவம் வருது அவளுக்கு. கோவப்படுறது என்ன பேசிக்கிறாங்க? உடனே கொடுக்க முடியாது. சரிங்க.
மாப்பிள்ள ஃபீல் பண்ணாதரா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. அசினாட கேட்டு மகாவோட ஃப்ரெண்ட் எல்லாத்துட்டையும் பேசி பார்த்துட்டேன்டா, யாருக்கும் தெரியலன்னு சொல்கிறாங்கடா. ஒண்ணுமே தெரியாத மகா பேசி இருக்குல்ல, வெயிட் பண்ணு.
மகா, எப்போ நம்ம காதலிக்கு இவ்வளோ பிரச்சனையாச்சோ, நீ கல்யாணம் தான், வா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போ. சாரி பாஸ், வாங்க, சாரி டைம் ஆச்சு. எங்கேயும் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டாங்க, நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்தாலும் வந்துடுவாங்க. நான் பெருமாளையும் ராஜேந்திரி கூப்பிட்டு வர சொல்லிடுறேன். பாவம், சாட்சி கழுத்து போட வந்து அவங்களுக்கு இவ்வளோ அடிபட்டுருச்சு. டேய் நிறுத்தடா, சாட்சி கையெழுத்தா? நாம தான் சாட்சி கையெழுத்து போட வந்தோம், அவங்களுக்கு தான் கல்யாணம். நம்ம கல்யாணம் இப்படியாடா நடக்கும்? நான் ஒத்த வார்த்தை சொன்னதுக்கு இப்படி ஓடி வந்துட்டியே, எனக்காக என்ன வேணால் செய்வியா? என்ன சொல்றாங்க, அக்கா மகளை கடத்திருக்கா சார்? அக்கா மகளை கடத்திருக்கா? என்ன விசுவாசமா விசாரிச்சீங்களா? சொல்ல மாட்டேங்கிற சார். மகன் கிடையாது, உண்மை சொல்லு மகாங்க. உண்மை சொல்லு மகாங்க. தெரியாது, நீ தானே கடைசியா பேசியிருக்க, எங்க கடத்தி வச்சிருக்க, உண்மை சொல்லு. இங்க மகா, உண்மை சொல்லிட்டேனா மரியாதை வெளியில போயிடலாம். ஏய், ஓன்ட போன் மட்டும் எங்கடா போவாவ? வர புத்தகமே பூ வைக்கிறேன் முடிவு பண்ணாங்களா, அதனால மத்தில கொண்டு கிளம்பி வரேன்னு சொன்னா சார். மத்தியானமா கிளம்பிட்டேன் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ண சொன்னா சார். நான் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார். ஃபோன் பண்ணி பார்த்தேன், செல்லு வேற கிடைக்கல சார். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏய் கதை பிரியாணியே, ஏண்டா பழனி பஸ்ல ஏறினவ எப்பறம் வத்தலை கொண்டு வருவா? உண்மை சொல்லு. உண்மையை தான் சார் சொல்றேன், மகா காணாம போன அன்னைக்கு பூம்பாரிக்கு வந்து தேடி பார்த்தேன் சார். நீங்க அன்னைக்கு விசாரிச்சுட்டு இருந்தப்ப நான் இருந்தேன் சார் அங்கே. பிரச்சனை வெள்ள சாமி வீட்டில் தான் சார் இருந்தேன், அவர் பையன் ஃப்ரெண்டு தான் சார். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று தெரியாது. ஏய் நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சு, ஒரு லைஃபே காலி பண்ணிடுவேன். போலீஸ்காரனை பத்தி தெரியல உனக்கு? மரியாதை உண்மையை சொல்லு. தெரிஞ்சத சொல்லிட்டேன் சார், இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியாது சார். மகா எங்க போனான்னு தெரியல சார், நானும் அவ்வளோதான் சார் தேடி அழைச்சிட்டு இருக்கேன். நிறுத்துங்க. என்ன சார் என்ன சார், இது பேசுறீங்க சார்? அப்படி இருந்தா நீங்க கோர்ட்ல ஒப்படைங்க சார்.
அதை விட்டுட்டு இந்த மாதிரி அடிச்சிருக்கீங்க. ஹலோ, அவனே உண்மையை ஒத்துக்கிட்டான், கேளுங்க நீங்க. சார் என்ன சார் இது, அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான்னா கூட்டிட்டு ஓடி இருப்பான்ல சார். சார் நீங்க முதல்ல அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிங்க சார். நீங்க அப்புறம் சொல்லுங்க இவன் தான் தப்பு செஞ்சான்னு ப்ரூவ் பண்ணுங்க சார். அப்புறம் நானே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் சார். என்னடா சக்தி, என்னென்னமா சொல்றாங்களே, உண்மையாடா? இப்படி அடிச்சிருக்காங்களேடா சுரேஷ், மகாலட்சுமி காணாம போன நைட்டு இந்த பையன் உங்க வீட்டுல இருந்தே, உண்மையா? ஆமாப்ல, நம்ம வீட்டுலதான் இருந்தேன். சுரேஷோட ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல பையன். வரும்போதுதான் எல்லா விவரத்தையும் சொன்னேன். சார், மகா காணாமல் போன அன்றைக்கி நைட்டு சக்தி எங்கள் வீட்டில் தான் சார் இருந்தான். மகாவை தேடி தான் சார் வந்தான். ரொம்ப நல்லவன் சார். பார்த்து சார், ரொம்ப நல்லவன் சார். ஆமா, இருங்க. சார், இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நீங்களே கூட்டிகிட்டு வந்து ஆஜர்படுத்தணும். புரியுதா? கூட்டிகிட்டு போங்க. ஓகே சார், அனுப்பிச்சுடுங்க சார். போங்க, வாங்க பாப்போம், வாங்க. ஏய், மாமா சொன்னாரு, அட்வொகேட் சொன்னாங்க, டிபார்ட்மெண்ட்ல சொன்னாங்கன்னு சொல்லி தப்பிச்சு போலான்னு மட்டும் நினைச்சிடாத. எந்த நேரமும் உன்னை வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன். புரியுதா? போ, போட. சார், என்ன வேணா அடிங்க, தண்ணி இல்லாம கொல்லுங்க, இங்கேயே தூக்குல போடுங்க. எனக்கு மகா கிடைச்சா போதும் சார், மகா கிடைச்சா போதும். நான் இங்க இருந்தாதான் என் மகா எனக்கு கிடைப்பானா? இங்க இருக்கேன் சார். நீங்க மகா தெரிஞ்சீங்க, அது உறவு. என் உசுறு சார், மகா என் உசுறு சார், என் உசுறு சார். எப்படி அதே மகா கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன் சார். மகா கண்டிப்பா மகா கிடைப்பாயா? என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்றேன். என் மகா கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன் சார். மகா
ஒரு மிஸ்ஸிங் கேஸ் இருக்கா, சனிக்கிழமை மூணு எலக்ட்ரோ விஷயம் கிளம்பி இருக்காங்க, வயர்லெஸ் வந்துகிட்டு இருக்கு. சரி சாப்பிடுங்க. மகாயா அமைதியா இருக்க, தேவையெல்லாம் புலம்பாத. ஹலோ சொல்லுங்க சார். சார் நான் கொடைக்கானல் இன்ஸ்பெக்டர் ஆதிசிவன் பேசுறேன். சரிங்க சார், சொல்லுங்க சார். இல்லை, சனிக்கிழமை ஏதோ மூணு பசங்க காணாமல் போயிட்டு தான் இப்போ வயர்லெஸில் வந்துச்சு. ஆமாம் சார், சனிக்கிழமை காணாமல் போயிட்டாங்க, இன்றைக்கி தான் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அதே சனிக்கிழமை நம்ம லிமிட்டில் ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ். அப்படியா சார், எதுவும் லிங்க் ஆகுதுன்னு வந்து பார்க்கணுமே. அதை Thank you.
போச்சோ, எட்டு திசையும் தேடி பார்த்தே உயிர் எங்கே போச்சோ. மணி ரெண்டு, மகா என்கிட்ட 2:30 தான் பஸ் ஏறுறேன்னு சொன்னான். வத்தலகுண்டுக்கு நம்மளும் 2:30 அதே மாதிரி வத்தலகுண்டு பஸ் ஏறுவோம். போறவள பார்ப்போம், எங்கேயாச்சும் எதா இருக்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும். காப்பாத்த மகா
மகாடா சக்தி மகாடா என் மகாடா மகா இந்த பஸ்ல தானே போயிருக்கா இந்த டைம் தானே கிட்ட பேசியிருக்கா இப்ப ஃபோன் பண்ண பாரு என்ன ஆசையா ஓடி வர்றதுக்கு பொம்பளை பிள்ளை நானே இவ்வளவு தைரியமா இருக்கேன் நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற கிளம்பிட்டியா நீ பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் டே டைம் 3:14 மகா என்ன கூப்பிட்டா இப்போ இப்போ பேசுவா பாரு மகா இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல நான் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேக்குறேன்னு சொல்றேன்ல என்ன பேச்சு பேசுற நீ நான் தான் வந்துட்டு இருக்கேன்ல டேய் இந்த ஓடி போறது எனக்கு அவ்வளவு சரியா படல மகா ஓ மகா சொல்றேன் நீ பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணு நான் வரேன் நான் அப்புறமா பேசுறேன் தனோ அப்புறமா பேசுறேன் ஏதோ பேர் சொன்னா நான் அப்புறமா பேசுறேன் தனோ என்னமோ சொன்னா என்னமோ சொன்னா அப்புறமா பேசுறேன் அப்புறமா பேசுறேன் ஏதோ பேர் சொன்னா அப்புறம் பேசுறேன் அப்புறம் பேசுறேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னா அப்புறம் பேசுறேன் அப்புறம் பேசுறேன் ஏதோ பேர் சொன்னா பேசுறேன் என்ன பேர் சொன்னா தனு தனுன்னு ஏதோ பேர் சொன்னாடா தனுமா எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு தனுன்னு யாரும் ஃப்ரெண்ட் இல்லை நான் திரும்ப ஃபோன் பண்றேன் ஃபோனை கட் பண்றா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் லைன் கிடைக்கல ஏ டவர் இருக்குடா ஆனால் நாட் ரீச்சபிள் கண்டிப்பாக மகன் இங்கே தான் இறங்கியிருப்பா டிரைவர் வண்டி இருந்துங்க விசாரிச்சு பாக்கண்டா தனலட்சுமி எங்கள் நண்பர் சின்னமாயன் திருமணத்திற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் தனம் என்கிற தனலட்சுமி சின்னமாயன் அங்க பாரு தனா என்கிற தனலட்சுமி கண்ணீர் அஞ்சலி திருமண அழைப்பு என்கிற தனலட்சுமி ரெண்டு ஒரே புள்ளடா புதன்கிழமை கல்யாணம் ஆனா சனிக்கிழமை இறந்துருக்குடா ஒருவேளை சூசைட் அட்டெம்ப்டா இருக்குமோ மகா சொன்ன தினமும் இந்த தினமும் ஒன்னா இருக்குமோ வா விசாரிப்போம் நேரம் டீ போடுனேன் சரிண்ண நீங்கள் ஒரு ரெண்டு நாள் முடிய நைட்டு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தவங்க தானே ஆமாண்ணே அன்னைக்கு நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணிங்களா ஆமாம் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே ரொம்ப நன்றி ஆ இரட்டு இருட்டும் அண்ணே இந்த தனம் என்னாச்சுண்ணே பெரிய கரு பண்ண பொண்ணு ரொம்ப நல்ல பிள்ளை கல்யாணம் வச்சுருந்தாங்க ஊர் பூரா பத்திரிக்கை கொடுத்து தடப்படலாம் பண்ணாங்க பாவம் தீய வச்சுக்கிச்சு லவ் மேட்ரானே சேச்சே ரொம்ப தங்கமான பிள்ளை இதோ இருக்கான் பாரு சின்ன மாயா சரியான பொம்பளை பொறுக்கி எப்பயும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் இந்த பிள்ளைக்கே அவனை பிடிக்கல
வீட்டில் அவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதான் அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைண்ணே, வேற ஒன்றும் வேண்டாண்ணே. இதுக்கு நம்ம மகாவை தேடி வந்ததுக்கு என்னடா சம்மந்தம்? சுமாரோ அண்ணே, பார்த்தா படித்த பொண்ணாடா இருக்கு. ஆமாப்பா, பத்திரங்கோட்டு பிவிபி காலேஜில் தான் படிச்சது. இல்லை, தனோன்னு வேற யாராவது இருக்காங்களா? இங்கே வேற யாரும் தனன்ட்டு இல்லையே. ஏன், உங்களுக்கு வேண்டியவங்களா? இல்லை, கூட படித்த புள்ள ஒன்று இருந்துச்சு, அதான். சரி, தேங்க்ஸ்ண்ணே. வீட்டில் போய் பார்ப்பண்டா. ஹாய் மார்க்கி. மார்க்கி, 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 டீயை குடித்தா? டீயை குடி, இந்தா குடி. ஏமா நீ அழுது, இனிமே பிள்ளை வருமா? அழுகாத, காப்பியை குடிமா. என்ன செய்யறது, குடித்தா? என்ன செய்யறது, தலை தலையா அடிச்சுக்கிட்ட. சரி சரி, எங்க கேட்டா? சொத்து போயிரும், சொத்து போயிரும், தம்பிக்கு தான் கொடுக்கணும்னா. தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா வீட்டோட இருப்பான்னு நினைச்சு போச்சு. இந்த போச்ச, இப்ப என்ன பண்ண போற? ஒத்த பிள்ளையும் போச்சு எனக்கு. என் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தையா? என் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்த புள்ள மாதிரியா வளர்த்த? எங்க ஆத்தா மாதிரி வளர்த்த. அந்த புள்ளைய கேட்டு முடிவு எடுத்துருக்கணும். நீங்க முட்டாத மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் தெரியல, சொல்ல கூட மாட்டேன்டாலே. சொல்லிப்பாடி இருப்பே, இந்த கல்யாணத்தை ஏடிப்பாடி இருப்படையா? நீங்க இன்னைக்கு எழுது என்ன பண்றது? சிறுக்கிடால வந்தது. தம்பி தம்பின்னு எல்லாம் எல்லாம் படலதா? தம்பி நீங்க யாரு? நாங்கள் தனம் கூட பொண்ணு போயிடுச்சியா? புள்ள போயிடுச்சியா? புள்ள போயிட்டாயா? கேள்றா, ஒண்ணுமே சொல்லாம போயிட்டயா? நல்லா படிக்கிற பொண்ணு, கல்யாணத்துக்கு தான் வரணும்னு நினைச்சோம், கடைசி இப்படி ஆயிடுச்சு. போயிட்டயா? எரிஞ்சு போயிட்டயா? இந்த இடத்துல கேட்க கூடாதான், இருந்தாலும் கேக்குறேன். தானம் இறந்த அன்னைக்கு இந்த பொண்ணு உட்காந்துருக்காங்க. இவன் யாரா அடிக்க போற மாதிரி பாத்துக்கிருக்கேன்? காலகாலத்துல இடத்த காலி பண்ணா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மகா சொன்ன தானோ இதாக இருக்காதோ? இல்லை வேற யாராவது தானோன்னு. என்ன ஃபாலோ பண்ணுறேன்? ஏய், பெரிய கிருப்பி வீட்டில் பார்த்தோம்ல, அவன் நம்மளை ஃபாலோ பண்ணுறான்டா. டேய் மில்ரா, என்னன்னு கேட்போம். டீ குடிக்கு 5 ரூபா கொடுங்க. நான் அது டீ குடிக்க காசு. தேவையில்லாத இடத்துல தேடிட்டு இருக்கோம்னு தோணுது எனக்கு. அதெல்லாம் ஒண்ணுடா. எங்கடி இருக்க?
மகா நீ எங்கடி இருக்க? நான் பேசுறது ஒண்ணு கேக்கலையா? என் கூட பேசுமா? மகா எங்க இருக்க? ஒரு தடவை சக்தின்னு கூப்பிட மாட்டியா? மகா நீ இல்லாம நான் இங்க தவிக்கிறது உனக்கு தெரியலையா? நீ எங்க இருக்க சொல்லு. நீ எங்க இருக்க? மகனா இது மகா மொபைல்ரா? எப்படி இங்க வந்து அலர்ட்டாத இத்தனோண்டு விஷயத்துக்கு பொசுக்குன்னு கோவப்பட்ட. சரி சரி, பேக் டோரை திறந்து பாரு, அப்புறம் தெரியும் ஐயா யாரு. என்ன உளர்ற? ஏய் சீக்கிரம். மக எங்கேயும் போயிடலடா, இங்கே தான்டா இருக்கா, கண்டுபிடிச்சு இல்லடா. எப்படிடா உறுதியாக சொல்கிற? மகா கொடைக்கானல இருந்து வத்தல குண்டு கிளம்பியிருக்கா, அதுக்கப்புறம் எங்கூட பேசிட்டு வந்திருக்கா. மச்சூரில் இந்த தினத்தையோ வேற ஏதோ தினத்தையோ பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் மொபைல் நாட் ரீச்சபிள் இருக்கு, செல்ஃபோன் மூடி வேற இங்கே உடஞ்சி கிடக்கு. கண்டிப்பாக மகா இங்கே இறங்கியிருக்கணும், கண்டுபிடிச்சிடலாம்டா. நம்ம இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். கரெக்டாக மாப்பிள, இது மெயின் ரோடு, பக்கத்தில் செல்ஃபோன் மூடி கிடக்கு. ஒருவேளை மகா இங்கே இறங்கியிருந்து ஏதாவது நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோ, பக்கத்தில் இருக்கவங்க யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்காது. எனக்கு என்னமோ டீ கடைக்காரன்ட்டு இன்னும் விவரமாக கேட்போம்னு தோணுதுரா. அண்ணே ஒரு நிமிஷம் இங்கே வாங்கண்ணே. என்ன விஷயம்ண்ணே? அண்ணே ஒரு நிமிஷம் ஒன்று பேசணும். வரேன் சொல்லுங்கண்ணே. அண்ணே சனிக்கிழமை சாயங்காலம் இங்கே ஏதாவது பிரச்சனை நடந்துச்சானே? அதான் சொன்னல, தனம் தீய வச்சுக்கிச்சேன்னு. வேற ஏதாவது? நீங்கள் போலீஸுங்களா? விசாரணைக்கு வந்திருக்கீங்களா? வத்தலகுண்டுக்கு கிளம்பி வந்த நம்ம பொண்ணு ஒன்று காணோம், அந்த செல்ஃபோன் மூடிங்க கிடந்துச்சு, அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு. தனத்தோட வேற யாராவது வந்தாங்க? வேற அவங்க? ஆமா, கூட ஒரு பொண்ணு இறங்கி போச்சு, தலையில கை வச்சுட்டே போச்சு. பொண்ணு அடையாளம் தெரியுமா? சரியா தெரியலையப்பா, வேகமா போயிட்டாங்க அவங்க. அந்த பொண்ணு போயிட்டு நம்ம தான் பார்த்தேன், சரியா கவனிக்கல. அப்படியே, ரொம்ப தேங்க்ஸ். சரிப்பா, வாங்க. மாப்பிள, இவங்க சொல்றத பார்த்தா மகா தனத்தோட தான் வந்து இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம தனம் வீட்டுக்கும் போயிருக்கு. ஆனால் அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க? அந்த பிள்ளை வரவே இல்லைன்றாங்க. சின்ன மயனை வேற பொறுக்கின்றாங்க. அண்ணிலேருந்து ஆளை வேற காணாம். எனக்கு நம்ம ரொம்ப குழப்பமாக இருக்கட்டா? குழப்பமே இல்லை, கிளியராக இருக்கேன். சின்ன மயனை கண்டுபிடிச்சா என் மகா கிடச்சிருவாடா. எடுறா அவனை ஃபோட்டோ. டே சின்ன மாயா சிக்குவாடா. சோஃபியா டிஜிட்டல், இதே மாதிரி அந்த பத்திரிகையில் நம்பர் இருக்கும்ல, அந்த பத்திரிகை கிடைச்சா நமக்கு சின்னமாய் நம்பர் கிடைச்சிரும். கரெக்டா, அவனை தூக்கிடலாம். வா அந்த டீக்கரில் கேட்போம். 1-99-9-4-1-5-6-7-4-0, இன்னொன்று
9894353838. சூப்பர்ரா. இந்த ரெண்டு நம்பரில் ஒன்று பெரிய இருப்பு நம்பராக இருக்கணும், இன்னொன்று சின்னமாய நம்பராக இருக்கணும். சின்னமாய நம்பராக இருந்தால் கண்டிப்பாக சுவிச் ஆஃபாக தான் இருக்கும். நம்ம ரெண்டு நம்பருக்கும் போடுவோம்டா. போடுறா 9894353838. ஹலோ, பெரிய இருப்பேன் பேசுகிறேன், யாருங்க? ஹலோ, இந்த கோல்டு ஃபினான்ஸ்லேருந்து பேசுகிறேங்க. 8% லோன் தரோம், 8%ல் ஏதோ உங்களுக்கு லோன் தேவைங்களா? வேணாயா? பெரிய இருப்பேன்டா. ராஜேந்திரா, இது பெரிய இருப்பன் நம்பரு, நமக்கு வேண்டியது சின்னம்மா நம்பரு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறா? பெரிய இருப்பு மேலே டவுட் இருக்கா? டவுட்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஏண்டா, அவன் மகன் செத்து போச்சுன்னு தான் பயந்து மறுமையாக ஓடி போயிட்டான். பின்ன பிறகு அவன் பேசியிருப்பான். ஒரு வேளை பேசியிருந்தான்னு வச்சுக்கோ, அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சலாம்ல. இரு, மொதல் அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லுமாப்ல. மாப்பிள, அதெல்லாம் போலீஸோட வேலைடா. அவங்க தாண்டா யார் யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். சித்தப்பா போலீஸ்கார் தானே, அவர் நினச்சா முடியுமே. ஆமாம், அவர் வேற பெட்டி கேஸுக்கே நாலு நாளாக கோப்பில. அவரை போய் எனக்காக கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சார். சரி, பாப்போம். ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு பேச வசப்பா. பெருமாள், போட பாப்பிடா, போட போட போட. இவனுக்கு சித்தப்பனா இருக்கு, நான் செத்து போனப்பா. சக்தி, என்னப்பா இதெல்லாம்? ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, ஒழுங்காக தூங்குறதில்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு காணாமல் போனதுக்கு நம்மள ஒரு காரணமாக போயிட்டோம். இப்படியே இருந்தால் எப்படிப்பா? நீயே சொல்லு பார்ப்போம். மகா கிடச்சிருவா ஐயா, அவ கிடச்சிருவா, நல்லது நடக்கும். எப்படி இருந்தா புள்ள? சித்தப்பா லிஸ்ட் கொடுத்துட்டாரா? மாப்ளா, இதுல ஏகப்பட்ட நம்பர் இருக்கடா, எல்லா நம்பரையும் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. அடிக்கடி பேசின நம்பரு இல்ல வித்தியாசமான ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாரு. எல்லாமே செல் நம்பரா இருக்கு. ஆமாடா. டேய், இதென்னடா ஹிஸ்டரி கோட் 04865? எந்த ஊர்னு பாரு. மூணாரா மாப்ள? மூணாரா? 04865 ஹிஸ்டரி கோட். ஓகே, வேற வேற நம்பரா இருக்கேடா. டெய்லி வேற பேசியிருக்காங்க. மாப்ள போனை போடு. நம்பர் சொல்றா. 04865 0865 2245 2245 875 875. ஹலோ ஹலோ அண்ணா,
சின்ன மாயா இருக்காரா? என்ன மாயனா? அல்ல இது எஸ்டிடி பூத்தானு. பூத்தான்ன்றாங்க? பூத்தா பூத்தா. ரெண்டாவது நம்பர் போடு. 04865224765. ஹலோ விக்னேஸ்வர எஸ்டிடி பூத்து யாருங்க? இதுவும் பூத்துன்னு சொல்றேனா? இதுவும் பூத்தா? அடுத்த நம்பர் போடு. இரு, இந்த கோட்ல 5 நம்பர் இருக்கு மொத்தம். இந்த 5வது நம்பர் போடு, கண்டிப்பா இதுவும் பூத்தா தான் இருக்கும். போடு 04865. என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி இதுவும் பூத்தாண்டா. எனக்கு என்னமோ சின்ன மாய மூணார்ல தான் இருக்கான் டவுட்ரா. ராஜேந்திரா கடைய போடா. என்ன மாப்பிள, மூணாறு வந்தாச்சு. சின்ன மாயன் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். இப்படியே போனோம் ஒன்றும் இல்லை, அவன் பார்த்துருவோம் இல்லை அவனை தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துருவாங்க. ஸோ வண்டி இங்கே நிற்கட்டும், நம்ம கேஷுவலாக ஊருக்குள்ளே போய் தேடுவோம், அவனை பிடிக்கிறோம். புரிஞ்சது? கப்பலாண்டி மிட்டாய் குடு குடு சேட்டா. மலையாளம் அறியாதோ? ஏய், அது கப்பலாண்டி மிட்டாய் இல்லடா, கப்பலாண்டி மிட்டாய். இங்க கொல்ல பேரு தமிழன் தாண்டா கடை வச்சிருக்கான். தமிழ்ல கேள்ற கடலை மிட்டாய்ன்னு. சாரி தமிழா. இங்கே இரு, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்.
கூப்பிடுறவனே வா. சொல்ல மாட்டியா? பிச்சு பிள்ளா குடி. டேய், எனக்கு ஒன்று தோணுதுடா, தனம் செத்துட்டானு தானடா சின்னம்மா ஓடி ஒழிஞ்சிருக்கான். இருந்தும் பெரிய இருப்பு சின்னம்மா பேசியிருக்காங்க. அப்படி என்ன தான் பேசியிருப்பாங்கன்னு தெரியலையே. எனக்கு என்னமோ பெரிய இருப்பு மேலே டவுட்ரா. டேய் மாப்பிள்ள, கொஞ்சம் பொறுமையாக இருப்பலாம். அதான் ஆதி விசாரிச்சுட்டுக்கார்ல, அவர் எப்படியும் கண்டுபிடிச்சிட்டு வர்றான். நம்ம கண்டுபிடிப்போம். டேய் பாண்டியம்மாங்கடா, அந்த ஆளுக்கு இருக்குல்ல, சரி சரி நீ போ. என்ன அழுதுகிட்டு இருக்க? தம்பி மைன போலீஸ்ல பிடிச்சிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். என்னையா பாத்துக்க போற? என்ன பாத்துக்க போற? சொல்லி சொல்லி தானே எல்லா வேலையும் செஞ்சிருக்க. எப்படி
நான் உன்னை சும்மா விட மாட்டேயா, சும்மா விட மாட்டேன். ஊர் குடி மாறம் போறதுக்கு முன்னாடி நானே உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி. ஆமா, ஊர் ஜனங்க உன்னை அசிங்கப்படுத்த மாட்டாங்க, நீ அசிங்கப்பட மாட்ட. என்னடா சத்தது? யாராவது யாரு யாராவது உண்மை சொல்லு. யாராவது சொல்றது யாரு சொல்லு. இந்த போட்டோவை மூணு டிஎஸ்பிக்கு ஒரு ஃபேக்ஸ் அனுப்புங்க, நான் ஃபோனில் பேசுறேன்னு சொல்லுங்க. ரிசீவ் பண்ணியாச்சு, மூணாவது செஷனுக்கு ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிடுங்க. என்ன மாதிரி நடந்துச்சு மறைக்காம உண்மையை சொல்லு, என்னதான் நடந்துச்சு? என்னோட ஃப்ரெண்ட் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு மச்சூர்ல வச்சுதான் பஸ்ல அவளை பார்த்தேன். நான் அப்புறம் பேசுறேன். ஏய் மகா, தனு என்னடி மகா எப்படி இருக்க? ஹே உன்னதான் எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஏன் காலேஜ் வர்றது இல்ல? வீட்ல போக வேணாம்னு சொல்லிட்டாங்கடி. ஹே மகா, எங்க போயிட்டு இருக்க? வத்தல குண்டுக்கு. ஓ, அக்கா வீட்டுக்கு போறியா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு ஏதா பிரச்சனையா? ஏய் நான் சொல்ல மறந்துட்டேன்டி, வர புதன்கிழமை எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஏய் நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். வர புதன்கிழமை எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, நீ கண்டிப்பா வரணும் சரியா? ஐயோ, இப்போ என்கிட்ட இன்விடேஷன் கூட இல்லையே. ஏய், வழியில பார்த்து இன்வைட் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காத, கண்டிப்பா மேரேஜ்க்கு வந்துடணும் சரியா? இப்போ நீ வீட்டுக்கு வந்துட்டு போ. உன் மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஃபார்மரா இருக்காரு. ரொம்ப பாருங்க.
பேனதானோ லேட் ஆகுது. என்ன விளையாடுறியாடி, பிளட் இவ்வளவு போயிட்டு இருக்கு, நீ முதல்ல வா சொல்றேன். லேட் ஆகுது தானோ, பக்கத்துல தாண்டி இருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு போயிடலாம். சொன்னா கேளு மகா, இவ்வளவு பிளட் போகுது இல்ல. பஸ் போயிடும் தானோ. இங்க உட்காரு. இந்த குடி. பக்கத்துல நர்சக்கா இருக்காங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். தானே என் போனை காணும் தானோ. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ உட்காரு, நான் போய் ஃபர்ஸ்ட் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? போன் அவளை வீட்டுல உட்கார வச்சுட்டு மருந்து வாங்கிட்டு வர்றதுக்காக நர்சக்கா வீட்டுக்கு போயிட்டு நாத்தமா இருக்கடா, அங்க போய் என்ன தேடிட்டு இருக்க? அதான் ஆதி விசாரிச்சுட்டு இருக்காரடா, எனக்கு ரொம்ப தேவையில்லாத இடத்துல தேடுறோம்னு தோணுது. தம்பி என்ன மன்னிச்சிருயா, மன்னிச்சிரு. நீ தேடி வந்த பிள்ளை எங்க வீட்டுக்கு தாயா வந்துச்சு, எங்க வீட்டுக்கு தாயா வந்துச்சு. எங்களால தாயா எல்லாம்
பொறுமையா இருப்பா, காலையா ஐயோ அம்மா சொல்லுமா, எப்படி என்ன பாப்பா?
மாப்பிள்ள பிடிக்காம தனம் தீய வச்சுக்கிட்டான்னு நான் ஊரை நம்ப வச்சுக்கிறேன். கிளம்புடா. மாப்பிள்ள இந்த இருக்கண்டா. ஓ
நாள் காட்டி எல்லாம் தினம் தேடும் நான் வழிகாட்டி மறுத்த கேட்ட பாத்தியா என் பெண்ண நாள் காட்டி எல்லாம் தினம் தேடும் நான் வழிகாட்டி மறுத்த கேட்ட பாத்தியா என் பெண்ண நேற்று நாம் நடந்த பாதையில் பூக்கள் கிடந்ததடி எட்டு